ராய் அப்ப நாங்கள் முதல் பிள்ளையல் இந்த ஆன்மாவுடைய உண்மை தன்மையினை நாங்கள் நிரூபித்து காட்டினோம் அவ்வாறே அடுத்த விடயமாக இருப்பது இந்த ஆன்மாவினுடைய இலக்கண இயல்பு அதாவது ஆன்மாவினுடைய இலக்கண இயல்புகள் பற்றிய கருத்துக்களை நாங்கள் விளக்கப்படல் வேண்டும் உங்களுக்கு தெரியும் திருவல்பயன் பாடலிலே இந்த ஆன்மா பற்றிய சிந்தனை மிக சிறப்பாக 10 பாடல்களுக்கு மேலே அங்கே விளக்கப்பட்டிருப்பதனை நாங்கள் பார்க்கிறோம் சில மாணவர்கள் அந்த பாடல்களை அடிப்படையாக கொண்டும் அந்த ஆன்மாவுடைய இலக்கண இயல்புகளை விளக்குவார்கள் அதே சார்ந்து பலர் அந்த விடயங்களை குறித்த நேரத்தில் எழுத வேண்டும் என்பதற்காக சில அடிப்படையிலே அவர்கள் அந்த வினாவைக்கு விடை எழுதுகின்ற தன்மையினை நாங்கள் காணக்கூடியாக இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த ஆன்மாவுடைய இலக்கண இயல்புகள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது முதலாவது விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் ஏற்கனவே நாங்கள் முன்னுக்கு பார்த்தது போன்று இந்த ஆன்மாவுடைய ஒரு இயல்பு அறிவித்தால் அறிந்தும் அறிவிக்காவிட்டால் அறிய மாட்டாத ஒரு பொருள் அதனால் இது ஆன்மாவுடைய முதலாவது இயல்பு சைவஸ்தாந்தத்திலே ஆன்மாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரையறையிலே முதலாவதாக சொல்லப்பட்டது இந்த ஆன்மா அறிவித்தால் அறியும் அறிவிக்காவிட்டால் அறிய மாட்டாத பொருள் ஆகவே அது ஆன்மாவுடைய முதலாவது இயல்பு இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த ஆன்மாவுடைய இயல்பிலே இந்த ஆன்மா நித்தமானது அழிவற்றல் அது என்றும் உள்ள பொருள் எங்களுடைய உடல் அழியுமே தவிர ஒருபோதும் எங்களுடைய உயிர் அந்த ஆன்மா ஒருபோதும் அழியாது எனவேதான் அந்த ஆன்மாவுக்கு இன்னொரு இயல்பு இந்த ஆன்மா நித்தமானது என்றும் உள்ளது அழிவற்றது ஆகவே இது அந்த ஆன்மாவுடைய இரண்டாவது இயல்பாக சொல்லப்படுகிறது அது உடல் அழியுமே தவிர எங்களுடைய ஆன்மா ஒருபோதும் அழியாது ஆகவே நித்தமான பொருள் நித்தியமானது என்று சைவஸ்தாந்திகள் இந்த ஆன்மாவை உடைய இயல்பை இவ்வாறாக சொல்லுகிறார்கள் அது மட்டுமல்ல மூன்றாவதாக நாங்கள் பார்க்கலாம் இந்த ஆன்மா ஒன்று அல்ல பல எண்ணிக்கையில் பல இந்த ஆன்மா பல்வேறுபட்ட ஆன்மாக்கள் காணப்படுகின்றன ஆகவே அது எண்ணிக்கையில் பல அதுவும் அந்த ஆன்மாவுடைய ஒரு இயல்பாக சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல இந்த ஆன்மா ஆணவ மலத்தினுடைய பிடியில் இருப்பதனால் அதாவது பாசங்களில் ஒன்றான இந்த ஆணவ மலத்தினுடைய பிடியிலே சிக்கிண்டு இருப்பதனால் அதனை நாங்கள் அந்த ஆன்மாவை பசு என்று சொல்லுகின்றோம் அதாவது ஆணவ மலத்தினால் கட்டுண்டிருப்பதனால் அதனை பசு என்று இந்த உயிரை இந்த ஆன்மாவை நாங்கள் பசு என்று அழைக்கின்றோம் ஆகவே இந்த ஆன்மா பிறக்கின்ற போதே ஆன்மாவினால் பீடிக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை அங்கே விளக்கப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் செம்பிக்களிம்பு போல கடல் நீரில் உப்பு போல நெல்லுக்கு உமி போல என்ற இந்த ஓலைகள் மூலம் இந்த ஆணவ மலம் எவ்வாறு இந்த ஆன்மாவை பீடித்திருக்கின்றது என்பதனை இந்த சைவஸ்தாந்தத்திலே இந்த உவமைகள் மூலம் விளக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது எப்போது கடல் வந்ததோ கடல் நீர் வந்ததோ அப்போதே அதனுடன் உப்பும் கலந்து வந்தது எப்போது செப்பு வந்ததோ அப்போதே அதோட களிம்பும் சேர்ந்து வந்தது அதே போன்றுதான் எப்போது இந்த ஆன்மா வந்ததோ அப்போதே இந்த ஆணவமும் அதனோடு சேர்ந்து வந்தது என்பதனை மிக அழகாக இந்த ஆணவத்தினால் பீடிக்கப்பட்ட அந்த ஆன்மாவை பசு கட்டுண்டிருப்பதனால் பசு என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது ஆகவே இது அந்த ஆன்மாவனுடைய இன்னொரு இயல் பிறக்கின்ற போதே அதனோடு சேர்ந்து பிறந்தது ஆணவ மலம் அடுத்த நாங்கள் பார்க்கின்றோம் அடுத்த இயல்பாக இந்த ஆன்மா தனித்து நிற்க மாட்டாதது சார்ந்தவன் பண்ணமாக நிற்கும் அது ஒருபோதும் தனித்து நின்று எந்த வேலையும் செய்ய மாட்டாகும் ஏதாவது ஒன்றை சார்ந்து நின்றுதான் அவர் இயங்கக்கூடிய ஒரு வல்லமை அவருக்கு இருக்கின்றது அதெல்லாம் அறிவித்தால் அறிந்து அறிவிக்காவிட்டால்
அறியமாட்டாதவர் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகின்றது. நாங்கள் பார்த்தனால் சின்முத்திரை அநேகாரங்கள் இது பதியாக சொல்லப்படுகிறது, இது ஆன்மாவாக சொல்லப்படுகின்றது. ஆணவம், கண்மம், மாயை. ஆகவே சாதாரண நிலையிலே இந்த விரல் பாருங்கோ இந்த மும்மரங்களோடு சேர்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் முத்து நிலையிலே இந்த ஆணவம், இந்த ஆன்மா இந்த பதியோடு சேர்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே ஒருபோதும் இந்த ஆன்மா தனித்து நிற்பதில்லை. சாதாரண நிலையிலே மலங்களோடும் புத்தி நிலையிலே இந்த பதியோடும் அது இறைவனோடும் சேர்ந்திருப்பதனால் அது தனித்து நிற்க மாட்டாதது, சாந்தகன் வண்ணமாக நிற்கும் என்று சைவஸ்தாந்தத்திலே இந்த ஆன்மாவுடைய இயல்பை மிகச் சிறப்பாக விளக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு அந்த ஆன்மா நிற்பதனால்தான், அதாவது தனித்து நிற்க மாட்டாதது சாந்தகன் வண்ணமாக நிற்பதனால்தான் அந்த ஆன்மாவுக்கு இன்னொரு சிறப்பு பெயர் சத சத்து. சத சத்து அதாவது சத்துப்பொருளாகிய இறைவனோடையும் சார்ந்து நிற்கும், அசத்து பொருளாகிய மலங்களோடும் சார்ந்து நிற்பதனால் அதற்கொரு பெயர் சத சத்து. இது இந்த ஆன்மாவுடைய மிகச் சிறப்பான ஒரு இயல். ஆகவே தனித்து நிற்க மாட்டாதது என்ற அடிப்படையிலே அடுத்த இயல்பு இந்த ஆன்மாவினுடைய இயல்பு மிகச் சிறப்பாக சைவஸ்தாந்திகள் விளக்கி நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த விடயம், இந்த ஆன்மா மலங்களோடு சேர்ந்து நிற்பதனை அடிப்படையாக கொண்டும் நாங்கள் அதனை வகைப்படுத்துகிறார்கள். அந்த ஆன்மாவுடைய இன்னொரு இயல்பு மலங்களோடு சேர்ந்து நிற்பதை அடிப்படையாக கொண்டு அந்த ஆன்மாவை விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என்று மூன்று வகையாக அங்கே பிரிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இங்கே விஞ்ஞானகலர் என்று சொல்லப்படுபவர்கள் ஆணவ மலம் மட்டும் உடையவர்களை நாங்கள் விஞ்ஞானகலர் என்று அழைக்கின்றோம். பிரளயாகலர் ஆணவ மலத்தினையும் கண்ம மலத்தினையும் கொண்ட அந்த இரண்டு மலங்களையும் கொண்டவர்களை நாங்கள் பிரளயாகலர் என்று அழைக்கின்றோம். சகலர் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மூன்று மலங்களை உடையவர்களை நாங்கள் சகலர் என்று அழைக்கின்றோம். ஆகவே இந்த ஆன்மாவுடைய இன்னொரு சிறப்பான இயல்பு மலங்களை அடிப்படையாக கொன்று அந்த ஆன்மாவை நாங்கள் மூன்று வகையாக அங்கே பிரிக்கப்பட்டோம். விஞ்ஞானகலர் ஆணவ மலம் மட்டும் உடையவர்கள், பிரளயாகலர் ஆணவம் கண்மம் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு மலங்களை உடையவர்கள், சகலர் ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லப்படுகின்ற மூன்று மலங்களையும் உடையவர்கள். இவர்களை திருமலத்தார், இருமலத்தார், ஒருமலத்தார் என்றும் அழைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இப்போது நாங்கள் இந்த ஆன்மாவுடைய இலக்கண இயல்புகளை இப்படியாக நாங்கள் பட்டியல் படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதேபோன்று இந்த ஆணவ மலத்தினை கேவலாவத்தை, சகலாவத்தை, சுத்திராவத்தை என்றும் மூன்று அவத்தைகளை கொண்டும் அங்கே வகைப்படுத்தப்படுகிறது. இங்கு கேவலாவத்தை என்று சொல்லப்படுவது நாங்கள் முன்னர் பார்த்த இந்த விஞ்ஞானகலர் என்ற அடிப்படையிலே அங்கே விளங்கப்படுகின்றது. இந்த கேவலாவத்தையிலே ஆணவ மலம் மட்டும் உடையவர்களை நாங்கள் கேவலாவத்தை என்று சொல்லுகின்றோம். அந்த ஆன்மாவை ஆணவ மலம் கேவலப்படுத்துவதனால் அதை கேவலாவத்தை என்று அங்கே விளக்கப்படும். அவ்வாறே சகலாவத்தை, இது இந்த சகலர் என்ற அடிப்படையை தாங்கி நிற்கின்றது. அதாவது ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லப்படுகின்ற மூன்று மலங்களை உடையவர்களை சகலாவத்தை என்று சொல்லப்படுது. அதே மாதிரி சுத்திராவத்தை, இந்த மலங்களில் இருந்து விடுபட்ட அந்த நிலையை நாங்கள் சுத்திராவத்தை என்று அங்கே சொல்லப்படும். ஆகவே இவ்வளவு விடயங்களையும் நாங்கள் இந்த ஆன்மாவினுடைய இலக்கண இயல்புகளாக நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இப்ப பாருங்கள் பிள்ளைகள், இந்த ஆன்மாவினுடைய இயல்புகளை நாங்கள் பட்டியல்படுத்துகின்ற போது
இவ்வாறாக நாங்கள் பட்டியல்படுத்தி எழுதுகின்ற போது அங்கே நீங்கள் ஒரு பாயிண்ட் கூடி நீங்கள் தவற விடாமல் எழுதக்கூடிய ஒரு வல்லமை உங்களிடம் கிட்டும். ஆகவேதான் நீங்கள் வினா வந்தவுடன் அந்த வினாவிலே உடனே அந்த வினாவை பார்த்து விட்டு பேப்பரிலே நீங்கள் படவடைந்து ஒன்றொன்றாக குறித்துக் கொள்ள வேண்டும். அந்த குறித்துக் கொண்டதை பேர்ந்து நீங்கள் உங்களால் இயன்றவரை விளக்கிக் கொண்டு போனீர்களாக இருந்தால் மிகச் சிறப்பாக அந்த விடைக்கு வினாவுக்கு விடை எழுதக்கூடியதாக உங்களால் இருக்கும். ஆகவே பாருங்கள், முதலாவது நாள் பார்க்கிறாங்கள் ஆன்மாவுடைய இயல்புக்குள் நித்தமானது என்றுமுள்ளது அழிவற்ற உடல் அழியுமே தவிர உயிர் ஆன்மா ஒருபோதும் அழியாது, அது கூடுவிட்டு கூடுவாயும் அது இன்னொரு புறப்பை எடுக்கும் என்பது சைவஸ்தாந்தியுடைய சிந்தனை. அவ்வாறு அந்த ஆன்மா எண்ணிக்கையில் பல, ஆன்மா ஒன்றல்ல பல, அந்த ஆன்மா ஆணவ மரத்தினுடைய பிடியிலே கட்டுண்டு இருப்பதனால் அதனை பசு என்று சொல்லுகின்றோம். எப்போது இந்த ஆணவம், அதாவது ஆன்மா பிறந்ததோ அப்போதே ஆணவம் கூடி பிறந்தது என்பதை அங்கே விளக்கப்படுகின்றது. அதே மாதிரி இந்த ஆன்மாவை தனித்திருக்க மாட்டாதது சாந்தவன் வண்ணமாக நிற்கும், அதனால் அதற்கு ஒரு பெயர் சத சத்து. அதாவது சித்து பொருளாகிய இறைவனோடையும் அசத்து பொருளாகிய மலங்களோடும் சேர்ந்திருப்பதனால் அதற்கு ஒரு பெயர் சத சத்து. அதை தனித்து நின்று இயங்க மாட்டான், ஏதாவது ஒன்று அவருடைய இயக்கத்துக்கு தேவைப்படுகிறது. அடுத்த விஷயம் நாங்கள் பார்த்தினாங்கள், மலங்களோடு சேர்ந்து நிற்கிற அடிப்படையிலே இந்த ஆன்மாவை நாங்கள் விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என்ற மூன்று வகைக்குள் நாங்கள் வகைப்படுத்தினோம். அதிலே விஞ்ஞானகலர் என்று சொல்லப்படுகின்றது ஆணவ மலத்தை மட்டுமுடையவர்கள். இது பகுதி ஒன்று வினாவுக்கு அதிகம், இந்த பகுதிக்குள்ளே உங்களுக்கு வினா தொடுக்கப்படுவதை நீங்கள் அவதானித்திருக்கலாம். திருமலத்தார் எனப்படுவோர் அல்லது ஆணவ மலம் மட்டும் உடையவர்களை எவ்வாறு அழைப்பர் என்று அந்த வினாக்கள் அதிகம் தொடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது உங்களுக்கு தெரியும், இந்த ஆணவமும் கண்மமும் மாலை மூன்று மலங்களில் ஆணவம் கூடியே பிறந்தது, ஆனால் இந்த கண்மமும் மாயையும் ஆன்மாவுக்கு இடையில் வந்ததனால் அந்த இரண்டு மலங்களையும் நாங்கள் ஆகந்தூவ மலங்கள் என்றும் அழைப்பது வழமை. ஆகவே ஆன்மாவுக்கு இடையில் வந்து சேர்ந்த மலங்கள் எவை என்று சொன்னால் அது கண்மமும் மாயையும். இந்த இரண்டு மலங்களையும் நாங்கள் ஆகந்தூவ மலங்கள் என்றும் அழைப்பது வழமை. இது பகுதி ஒன்று வினாக்கு அதிகம் வந்திருக்கின்றது. அவ்வாறே இந்த ஆன்மாவை நாங்கள் அவத்தைகள் அடிப்படையிலும் அதுக்கு இயல்பை நாங்கள் கொடுத்திருக்கிறார்கள். கேவலாவத்தை, சகலாவத்தை, சுத்திராவத்தை என்ற நிலையிலும் அங்கே விளங்கப்படுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.